ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஎம் ஏபி விளாக்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரையம்ப் டைகர் 900 ராலி ப்ரோ. இது ஒரு அட்வென்ச்சர் பைக். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா லிக்விட் கூல் 12 வால்வ் 3 சிலிண்டர் இன்ஜின், 888 சிசி. ஸோ நல்ல பவர். ஸோ 888 சிசின்றதால அவங்க வந்து ஆக்சுவலாக 900 அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா வந்து 8750 ஆர்பிஎம்மில் 93.9 பிஹெச்பி ஸ்பீடு பவர் இருக்குது. ஆக்சுவலாக 87 NM டார்க், 7250 ஆர்பிஎம்மில். ஸோ வண்டி நல்ல பவர், நல்ல என்ன சொல்கிறது, அட்வென்ச்சர் பைக். ஸோ அட்வென்ச்சர் லவர்ஸ்க்கு டெஃபினட்டாக இந்த பைக் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சைலன்சர் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பவரு, வண்டி வந்து பார்த்திங்கன்னா கார்னர் இபிஎஸ் இருக்குது, 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து வண்டியோட அலாய் வீல்ஸ் இருக்குது. ஜென்ரலாக அட்வென்ச்சர் பைக்ஸ்னால் பார்த்திங்கன்னாவே வந்து உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்போக் வீல்ஸ் வந்து ரொம்ப நல்லா டெரெயினில் ரொம்ப ஆஃப்ரோடிங்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் தான். ஸோ ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா 21 இன்ச்சஸ், ரியல் வீல் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சஸ். இது இல்லாமல் வண்டியில் வந்து டிஎஃப்டி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, கிக் ஷிஃப்டர் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஜென்ரலாக வந்து கிக் ஷிஃப்டர் க்ரூஸ் கண்ட்ரோல் சொல்லிட்டு நம்ம போயிடுவோம், பட் நிறைய பேருக்கு இது இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு தெரியாது. க்ரூஸ் கண்ட்ரோல் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் இல்லை ஹைவேல 80-90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்கன்னா, வெறும் அந்த கிக் ஷிஃப்டர் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா 90 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போயிட்டுருக்கோம். கிளச்சோ பிரேக்கோ எதோ தெரியாமல் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா வண்டி ஸ்லோவும், மற்றபடி அதே ஸ்பீட்லேயே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுப்பாங்க. குவிக் ஷிஃப்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மாதிரி, ஃபஸ்ட் கியர் மட்டும் நீங்கள் கியர் கிளச் பிடிச்சி போடணும், மற்ற கியரெலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்னா நீங்கள் கிளச் பிடிக்கே தவிர வண்டி செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கிளச் பிடிக்காம வெறும் கியர் மட்டும் மாற்றிட்டே போகலாம். அதே மாதிரி டவுன் ஷிஃப்ட்டும் பண்ணலாம், பட் 2500 ஆர்பிஎம் மினிமம் இருக்கணும். இதுதான் ஆக்சுவலாக அப்போ தான் வந்து கரெக்டாக இது பண்ணணும். இல்லைனா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் அட்லீஸ்ட் ஒரு கியருக்கு இன்னொரு கியருக்கும் ஃப்ரீக்வெண்ட் டைம் கொஞ்சம் கொடுக்கணும், அப்போ தான் வண்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்மூத்தாக போகும். மற்றபடி வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் 6.1 feet ஹைட் ஆக்சுவலாக. ஸோ அதனால் எனக்கு இந்த வண்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. பட் அட்வென்ச்சர் பைக் பிடிக்கணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்க மாட்டாங்க. பட் அந்த லெவல் அந்த ஐடியாவுக்கு நீங்கள் தான் பார்க்கணும். ஆக்சுவலாக உங்களுக்கு வண்டி சூட் ஆகுமா என்னன்றது நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். மற்றபடி வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன், செம்ம சூப்பராக இருக்குது. நான் பிலினோட ரைட் பண்ணேன், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றபடி இந்த வண்டியில் இன்னும் மினிமலான ஃபீச்சர்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் டீட்டெயில் ரிவ்யூனா ஆக்சுவலாக நான் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நான் ரொம்ப ஒரு ஷார்ட் ரைட் தான் ஓட்டினேன். மற்றபடி இதில் பிரேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்போ சிங்கிள் பிஸ்டன் ஸ்லைடர் கேலிபர் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வண்டியோட ஹைட் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஹைட், அதாவது சீட் ஹைட் பார்த்திங்கன்னா 880 mm. வண்டியோட வெயிட் வந்து 200 kg, எக்ஸாக்டாக சொல்லலாம் 201 kg. வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து 20 liters. ஸோ 20 liters கெப்பாசிட்டி, 200 kg வண்டி. சப்போஸ் கீழே எல்லாம் விழுந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெயிட் தூக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆப்வியஸ்லி அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ வாட்சிங் த வீடியோ.